மோடியின் அதிரடி அறிவிப்பு, அறியாம் மக்களின் தவிப்பு. சந்தோஷமாக வரவேற்க வேண்டியதை வரவேற்கிறேன் கனமனதுடன். சமூக நல ஆர்வலர்: கருப்பாக இருக்கும் பணத்தை வெள்ளையாக்குகிறேன் என்று சொல்லி கொள்ளையடித்து விட்டீர்களே அறியாம் மக்களின் வெள்ளை மனங்களை. கருப்பு பணம் என்பது இந்தியாவில் உள்ளவை மட்டும்தானா? டாலரும் தங்கமும் வெள்ளை பணமா? சுவிஸ் வங்கியில் இருப்பது இந்திய பணமா? வெளிநாட்டில் பதுக்கியிருக்கும் கருப்பு பணம் கணக்கில்லா கோடீஸ்வரர்களின் கருப்பு பணங்கள் எல்லாம் இந்திய ரூபாயில்தான் உள்ளனவா? இந்திய கோடீஸ்வரர்கள் அமுக்கியிருக்கும் கருப்பு பணங்களை கணக்கில் வரா பணம் என அவர்களால் நடத்தப்படும் ஏதோ ஒரு நிறுவனத்தின் மூலம் தங்கள் பதுக்கியிருக்கும் பணத்தை வெளியே கொண்டு வந்து விடலாம். அது நல்லதுதான். ஆனால் சாதாரண சிறு வியாபாரிகள் இன்றைய சமுதாய சூழ்நிலையை சிறிது சிந்தித்து பார்த்தீர்களா? எந்தவித அடிப்படை கட்டமைப்பு செய்யாமல் முந்தியவன் கை மந்திரவால் என்பது போல விளம்பரத்துக்காக அதிரடி அறிவித்து விட்டீர்களே. எத்தனை சிறு வியாபாரிகள் வங்கு கணக்கு வைத்துள்ளார்கள்? இதில் எத்தனை பேர் படிப்பறிவு எழுத படிக்க தெரிந்தவர்கள்? எத்தனை பேர் ஏடிஎம், கிரெடிட், டெபிட் கார்டு பயன்படுத்த தெரிந்தவர்கள்? இது பற்றி எத்தனை பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள்? எல்லோரும் வங்கிகள் மூலம்தான் பண பரிவர்த்தனை செய்யவும் என சாதாரண மக்களையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி சிறந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டியவற்றை மக்கள் சீரழியும் அளவிற்கு அதிரடியாக அறிவித்து விளம்பரம் தேடுகிறீர்களே, இது சரியா? ரூபாய் 500, 1000 பணநோட்டு திடீரென செல்லாது என்றதினால் மக்கள் படுகின்ற பாடு சொல்லி மாளாது. இப்படி அறிவித்த நீங்கள் உண்மையிலேயே உங்கள் நோக்கம் கருப்பு பணம் ஒழிப்பு திட்டம் என்றால், குறைந்தது அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஏடிஎம் கார்டு மூலம்தான் பணம் செலுத்த வேண்டும் என்ற உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறீர்களா? திடீரென 500, 1000 செல்லாதென்கிறீர்களே, அதற்கான 100 ரூபாய் மாற்று நோட்டுகளை தயாராக வைத்திருந்தீர்களா? இந்திய நாட்டில் சாதாரண மத்திய நிலை கீழ்நிலை மக்கள்தான் அதிகம். பண வர்க்கம் கருப்பு பண முதலைகள் குறைவுதான். இப்படி அதிரடி திட்டத்தை அறிவித்ததினால் அரசுக்கு வருமானம், சாதாரண மக்களுக்கு இது ஒரு அநியாயம். 100 குற்றவாளி தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது நமது இந்திய நீதி. நீங்கள் ஒரு சில பண முதலைகளை கோடீஸ்வரர்களை பிடிக்க தவறி அந்நிய நாடு அனுப்பிவிட்டு சாதாரண கோடிக்கணக்கான மக்களை தண்டிக்கிறீர்களே, இது சரியா? அதிரடி மூலம் மக்கள் மனம் பிடிக்க நினைத்து மன அமைதியை குலைத்து விட்டீர்களே. அறியா சிறு வியாபாரிகளை காக்க மறந்து விட்டீர்களே. இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயத்தை ஒழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒவ்வொரு விவசாயியின் தற்கொலையும் சான்று. இப்பொழுது சிறு வியாபாரிகளை சீரழிக்க வைத்து சமுதாயத்தையே சீரழிக்கிறீர்களே. பணத்தில் கைவத்த நீங்கள் சொத்துக்களாக வைத்திருப்பவர்களை தத்தெடுத்து விட்டீர்களா? அது பற்றி ஒரு அறிவிப்பும் இல்லையே. எத்திட்டத்திலும் ஒரு சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் பாதிப்பே இல்லாமல் செய்ய வழியிருக்கும் பட்சத்தில் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கி நடைமுறைப்படுத்துவது உங்களுடைய பகுத்தறிவா? அதிரடியாக 500, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்றீர்கள், வரவேற்கிறேன். அதுபோல் அதிரடியாக நடமாடும் வங்கி மூலம் மாற்று ஏற்பாடும் வழிவகை செய்திருக்கலாமே. நீங்கள் இந்தியாவை மாற்ற நினைக்கிறீர்களா அல்லது அவர்களது மானத்தை வாங்குகிறீர்களா? மக்களை மடையராக்கிறீர்களா? அகில இந்திய மக்கள் நலக் கழகத்தின் உறுப்பினரின் குரல். ஜெய்ஹிந்த்.